இந்த நாட்டில் விளைநிலங்களின் வளங்கள் மிக குறைவு. 130 கோடி மக்கள் இந்திய ஒன்றியத்தில். இன்னைக்கு பட்டினி குறியீடு, பட்டினியில் மிக மோசமாக போய்கொண்டிருக்க நாடுகளை பட்டியலிடும்போது இலங்கை கூட 64வது இடத்துல தான் இருக்கு. மொத்தம் 121 நாடு வரிசைப்படுத்தும் போது இந்தியா 107வது இடத்தில் இருக்குது. இந்த லட்சணத்தில் தொழிற்சாலை கொண்டு வரேன், ஏர்போர்ட்டு கட்டுறேன், எட்டு வழியை போடுறேன், எல்லா விளைநிலையத்தையும் போது சோத்துக்கு எதை திம்ப, சாணியை திம்பிய, மாட்டு சாணியை திம்பிய திம்பிய திம்பியா, அதுக்கும் தவிடு வைக்கணும், தண்ணி வைக்கணும்ல, அப்போ தான் அது சாணியும் போடும். ஒரு கோமாளி கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு எவ்வளோ கொடுமையாக இருக்கு பாரு. இந்த 17 கிலோமீட்டர் ஒரு சிப்காட் இருக்கு, என்ன இந்த நாடு வளர்ந்துருச்சு. கடலூர் ஒரு சிப்காட் இருக்கு, தமிழ் இங்கே பாருங்க, தமிழ்நாட்டிலேயே மிக அழுக்கான நகரமாக கடலூரை மாற்றிய பெருமக்கள் இவர்கள் தான். ஒரு கேள்வியை நீங்கள் அடிப்படையில் கேட்டுக்கிறோம், என்னமெல்லாம் படித்தவங்கெல்லாம் ரொம்ப தர்க்கம் செய்வாங்க, அப்போ வேலைக்கு என்ன செய்யுது, ஏன்டா அந்த சிப்காட்டில் பார்க்குறதா வேலையடா. நீ முதல்ல ஒன்றை விளங்கிக்க, விவசாயம் என்பது, வேளாண்மை என்பது, உழவாண்மை என்பது தொழில் அல்ல, நம்முடைய வாழ்வியல் முறை, நம் பண்பாடு என்பதையும் புரிஞ்சுக்கணும். எல்லா அப்பாயிண்டையும் கை கட்டணும், கை நீட்டணும். வேளாண் குடிமகன் எவன்கிட்டையும் கை நட்ட வேண்டியதில்லை, கை கட்ட வேண்டியதில்லை. என்ன சொல்றான், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது பாட்டை என்ன நமக்கு தந்தர்லி மறையில் என்ன சொல்லிட்டு போறான், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவருங்கிறான். எப்படி இருக்கு பாருங்க, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டுங்கிறான். உழுவார் உலகிற்கானி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறான். 10 குரல் பாடுறான் வேளாண்மைக்கு. உழவினார் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. என்ன அர்த்தம், மண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், பொண்டாட்டி வேணாம், புள்ள வேணாம், அம்மா வேணாம், அப்பா வேணாம், எல்லாம் போன பற்றற்ற துறவி கூட விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்னா வாழ முடியாதுங்கிறான். அமெரிக்க அதிபர் பைடனா இருக்கட்டும், இந்திய பிரதமர் ஐயா 56 இன்ச் மார்பு கொண்ட ஐயா மோடியா இருக்கட்டும், கையெழுத்து போட்டு அரிசி பருப்பு வராது ராஜா. எங்க ஆத்தால அப்பன் வெம்பாடு விட்டு வெயில்ல கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, ரத்தம் வேர்வையா உருகி ஓடி, உடம்பெல்லாம் உப்பு பூக்க, காலெல்லாம் வெடி வெடிக்க, வெம்பாடு வட்டு விளைய வச்சு அறுவடை செஞ்சு கொண்டு வந்தாத்தான் உனக்கு அரிசி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், ஃப்ரெஷ் காய்கறி, அந்த வெங்காயம்லாம் அவன் விளைய வச்சா தான் வரும். அவர் இவெல்லாம் பெரிய இதுன்னு தெரியுமில்ல, சூப் போட்டு அப்படின்னு பண்ணி டை கட்டி அப்படி திஷிஷ் அப்படின்னு பேசிக்கிட்டு இங்கிலீஷ் பேசிட்டு அதான் வேலை நினச்சிக்க, பைத்தியகரா பைத்தியகரா. அங்கே ஏய் வேளாண்மை பத்தி பேசுறதுக்கு வேளாண்மை தெரியுமா, வேளாண்மை வேளா விவசாயி தான் பேச, பாஜிச்சு சோறுங்கிற எல்லா பயிலும் பேசலாம் வேளாண்மை பத்தி.